हलो विवर्स वेलकम टू शारुक किचन इन्नीकी नाम पाकपोर रेसिपी एग प्रियाणी इंद एग प्रियाणी रेस्टोरेंट स्टाइल सुवैल एप्डी सेलान सोल्टु वांग वीडियो को पोगलां एग प्रियाणी सेय तेवियान पोरुट्कल 300 ग्राम पोडिया नरुकन वेंगायम 6 पच्च मुलगा काल किलो तक्काली 50 इंजी पूंडु पेस्ट अरचिकलां 5 मुट्टा वेग वच्चिदु 100 तयिर कोत्तमल्लि पुदीना पोडिया नरुकनदु पट्ट लवंगों मूणु इलका रेंडु ब्रिंजी इला अडुत्तु वेग वच्च मुट्टैये इंद मारी सेंटरल कोंजम कोंजमा कट पण्णिक्कलाम इदे पोल एल्ला मुट्टैयुम कट पण्णिट्टु दूरमा इरुक्कट्टुम इप्पो 1/2 किलो अरिसिय 1-2 3 वाट्टी तण्णिय ऊत्ति नल्ला कळुवि एडुत्तुक्कलाम इंद मारी कळुवि वच्चिरुम इप्पो स्टव ऑन पण्णि ओरु पैन वच्चि 2 टीस्पून एण्णैय सेर्त्तु 1/2 टीस्पून मिळगाय तूळ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா धनिया தூள் 1/2 டீஸ்பூன் salt இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்து இதல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இது ஓரமா இருக்கட்டும் அடுத்து அரிசி வேக ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி இதல ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து இதல அரை எலுமிச்சம்பழம் சாரியும் பிழிஞ்சி இப்போ கொஞ்சமா ஃபுட் கலரையும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து இது அப்படியே கொதி வர இப்போ மூடியை போட்டு மூடிடலாம் இது பக்கத்து அடுப்புக்கு மாத்திட்டு இப்போ கிரேவி செய்ய ஒரு பாத்திரத்தை வச்சி 1/2 லிட்டர் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து இத பொன்னிறமா வதக்கிக்கலாம் இதல கொஞ்சமா வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து தாளிக்க மீதமுள்ள பட்டை லவங்கம் சேர்த்து இதல பொரிச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கட் பண்ண தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து தக்காளி வதங்க கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதல சேர்க்க வேண்டிய மசாலா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் धनिया தூள் இதல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ 100 கிராம் தயிரையும் சேர்த்து mix பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயையும் இப்போ பாதி எடுத்து இதல கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வதங்கியதும் நம்ம கட் பண்ண கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம் அடுத்து செஞ்சு வச்ச மசாலா முட்டையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முட்டை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு வாரமா இருக்கட்டும் இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து இதல mix பண்ணி வேக வெச்சுக்கலாம் இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க அரிசி பாதியா வெந்திருக்குது இந்த சமயத்துல நம்ம இத இப்ப ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்ப ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம கிரேவில இருந்து பாதி கிரேவி எடுத்து வெச்சிட்டு மீதமுள்ள கிரேவில நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி லேயர் லேயரா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மேலே கொஞ்சமா நம்ம வடிச்சு வச்ச கஞ்சியும் சேர்த்துக்கலாம் அப்பதாங்க சாதம் தம்முக்கு விடும்போது நல்லா வெந்து வரும்
இந்தமாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஸ்டவ்வில் ப்ரீ ஹீட் பண்ண தவா மேலே நம்ம ரெடி பண்ண சாதத்தை எடுத்து வச்சு இதுக்கு மேலே நம்ம ஃபில்டர் பண்ண கஞ்சியும் வச்சு தம்முக்கு விட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம பிரியாணி சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான பிரியாணி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த டேஸ்டியான பிரியாணி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபின்னு மீண்டும் பார்க்கலாம்.